அனிமோனுக்கு வந்திருக்கிற புது பொண்டாட்டியை காமிக்கிறாங்க. இவங்க பேரு லக்ஷ்மி. அவர் கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சரா இருக்காங்க. இவங்களுக்கு ஷூ அப்படின்ற ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்க. பொண்ணுதான் அவங்க கிட்டயே அனிமோனுக்கு வந்த அப்படியே எக்ஸ்பீரியன்ஸ பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. தன்னுடைய கணவர் தான் மேல அந்த அளவு லவ் காட்டுறதாகவும் கல்யாண லைஃப் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கிறதாகவும் சந்தோஷத்தோட உச்சில இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் அப்படியே ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே பின்னாடி இருந்து அவங்க கணவரும் கேட்டுட்டு நான் என்ன உன்னை அப்படியே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு காதலை வெளிப்படுத்த இப்படியே அந்த காதலோட அனிமோனெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஊருக்கும் திரும்புறாங்க. இதை நம்ம லட்சுமியுடைய அப்பா அம்மா லட்சுமியோட கணவர் ஒரு டாக்டரா இருக்காருங்க. அவரு பேரு சங்கர். இப்ப நம்ம லட்சுமி பாத்தீங்கன்னா வீட்டுல காலையில டிஃபன் எல்லாம் செஞ்சு தன்னுடைய மாமனாருக்கு கொடுத்துட்டு இருக்க லட்சுமியோட மாமியார் இறந்து போயிருக்காங்க. அவங்க மாமியார் முன்னாடி ஒரு ஸ்கூல்ல ஒரு பிரின்சிபலா இருக்காங்க. இப்ப அதே ஸ்கூல்ல தான் நம்ம லட்சுமி டீச்சராகவும் வேலை பாக்குறாங்க. அண்ட் லட்சுமியோட மாமனாருமே கவர்மெண்ட் வேலையிலிருந்து ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் ஒரு கிளப்புக்கு போவாருங்க. அந்த கிளப்ல மெம்பராகவும் இருக்காரு. அதை தவிர்த்து சாதி ரீதியான ஏற்ற தாழ்வுகள் இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இவரு அதுக்கு போராடவும் செய்யறாரு. லட்சுமியோட மாமனாருக்கு ஒரு தம்பி இருக்காருங்க. அவங்க நம்ம லட்சுமியோட வீட்டுக்கு கீழ் வீட்டுலதான் இருக்காங்க. நம்ம லட்சுமியும் வேலைக்கு வராங்க. அந்த இடத்துல குமுதா அப்படின்னு சொல்லி இன்னொரு மேம் இருக்காங்க. அவங்களும் நம்ம லட்சுமிய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்க. ஒரு அக்கா ஸ்தானத்துலதான் அந்த குமுதா கூட லட்சுமி பழகுறாங்க. அவங்களும் கல்யாண வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு அதுக்குள்ள வேலைக்கு வந்துட்டு ஹஸ்பண்ட் விட்டுட்டானா அப்படின்ற மாதிரி எல்லாம் கலாச்சிட்டு இருக்காங்க. இப்ப வேலை முடிச்சுட்டு லட்சுமி வீட்டுக்கு கிளம்பும் போதும் புதுசா கல்யாணம் ஆயிருக்கு தனியெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமனார் இருக்காரு பாத்தீங்களா, அவரு ரொம்ப பாசமா அவரு வீட்டுல இருந்து காரெல்லாம் அனுப்புறாருங்க. அவங்க வீட்டோட காரை ஓட்டுறதுக்கு டிரைவர் ஒண்ணு போட்டிருக்காங்க. அப்படி அந்த வீட்டுல நம்ம லட்சுமியும் அப்படியே தாங்கு தாங்கன்னு தாங்குறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே அவங்க மாமனாரு லட்சுமியை கூப்பிட்டு கொஞ்ச நேரம் பேசலாமா அப்படின்னு கேக்குறாரு. ஏன்னா லட்சுமியோட மாமியாரு இவர் இறந்ததுக்கு அப்புறம் இவர் நிறைய டைம் தனியா தான் ஸ்பெண்ட் பண்ணுவாரு. வீட்டுக்கு இப்ப மருமகள் வந்ததால அவங்கள தன்னுடைய மகளா நினைச்சு அவங்க இது வரைக்கும் அந்த காஸ்ட் சிஸ்டத்துக்காக போராடின போராட்டங்கள் அவங்களுடைய வாழ்வியல் பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. இது போக நம்ம லட்சுமியோட கணவர் சங்கருக்கு ஒரு தம்பி இருக்காருங்க. கூட பிறந்தவர் இல்ல, அவங்க அப்பாவுடைய தம்பியோட பையன். அவரு பேரு ஆர்யா. ஆர்யாவும் அன்னிக்காக நிறைய புத்தகங்களை கொண்டு வந்து கொடுக்கறாரு. அவங்களும் புக் ரீடிங்ல ரொம்ப ஆர்வம் அப்படின்றதுனால அதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு அப்படியே படிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஆர்யாவுக்கு ஒரு அழகான காதலியும் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ற விஷயம் நம்ம லட்சுமிக்கும் தெரியுங்க. இப்படி ஒரு வேலையில லட்சுமியோட கணவர் நைட்டு வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர ரெண்டு பேரும் கொஞ்சம் கொலவே பேசிக்கிட்டு இருக்க அப்பதான் அவங்க கணவருமே இது வரைக்கும் நான் ஹாஸ்பிட்டல்ல எத்தனையோ பாடி பாத்திருக்கேன், அப்படி ஒரு பெண்ணுடைய பாடி எல்லாம் பாக்குறதெல்லாம் எனக்கு ஒரு சாதாரண விஷயம் தான், ஆனா உன்னுடைய உடம்பு எனக்கு வேற ஒரு ஃபீலிங்க கொடுக்குது, இது பேர் தான் காதலா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்படி வாழ்க்கை சந்தோஷமா போய்கிட்டு இருக்கும் போது தாங்க ஒரு பயங்கரமான விஷயம் நடக்குது. இந்த லட்சுமியுடைய கணவர் தம்பி ஆர்யாவுடைய காதலி அந்த மோனிக்கான ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல, இவங்களுடைய போனுக்கு ஒரு வீடியோ வருதுங்க. அது என்ன வீடியோ தெரியுமா, நம்ம லட்சுமி யாரு கூடவோ ஒன்னா இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ வருதுங்க. அதை பார்த்து இவங்க தகச்சு போறாங்க. நம்ம லட்சுமி அக்காவா இப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு ஒன்னும் புரியல. இப்ப ஆர்யாவுக்கும் அந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணி விடுறாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம லட்சுமியோட மாமனார் ஒரு கிளப்புக்கு போவார் பாத்தீங்களா, அந்த கிளப்ல நிறைய கேலட் அங்கிள்ஸ் எல்லாம் இருப்பாங்க. இப்ப இவங்களுக்கு அந்த வீடியோ எல்லாம் கிடைக்குதுங்க. ஏ இங்க பாருப்பா நம்ம சத்யாவுடைய மருமக எப்படி இருக்கான்னு, ஐயையோ இந்த பொண்ணுதான் நல்ல பொண்ணுன்னு சொல்லி பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தானா, வா வா எல்லாரும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேற அந்த வீடியோவை பாக்குறாங்க. இங்க நம்ம லட்சுமி இந்த வீடியோ பத்தி எந்த ஐடியாவும் இல்லாம அப்படியே ஸ்கூலுக்கு போறாங்க. இவங்க பின்னாடி பசங்களும் குசு குசுன்னு ஏதோ பேசிக்கிட்டே இருக்காங்க. இங்க ஆர்யாவுடைய காதலி மோனிகாவும் ஆர்யாவும் மீட் பண்ணி உங்க அண்ணியோட நிலைமைய பாரு, உங்க அண்ணன் ரொம்ப பாவம், இப்படி அநியாயமா ஏமாத்திட்டாங்களே அப்படின்ற மாதிரி எல்லாம் பேச அண்ணியை பத்தி தப்பா பேசாத, இது பார்க்கும் போதே தெரியுது ஒரு ஃபேக்கான வீடியோன்னு. யாரு பரப்புனான்னு தெரியல, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், இப்ப ஃபேமிலியில என்னெல்லாம் நடக்க போது தெரியலையே அப்படின்ற மாதிரி ஆர்யாவும் புலம்புறாரு. இந்த லட்சுமியோட மாமனாரும் அப்படியே கிளப்புக்கு வராருங்க. கிளப்ல இருக்கிறவங்க எல்லாம் இவருக்கு பின்னாடி இருந்து ஏதோ குசு குசுன்னு பேசுறாங்க. நம்ம லட்சுமிய ஸ்கூல் கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சதுனால நேரா அவளுடைய அம்மா வீட்டுக்கு போறாங்க. அவங்க டிரைவர் தாங்க பிக்கப் பண்ணிக்கிறாங்க. அப்படி அம்மா வீட்டுல போய் சாப்பிட்டுட்டு அம்மா கூடயும் ஜாலியா பேசிட்டு இப்ப அங்கிருந்து கிளம்ப திரும்பி அதே டிரைவர் கூட வந்துகிட்டு இருக்கும் போதும் அங்க அந்த டிரைவர் நம்ம லட்சுமிய அப்படியே குறுகுறுன்னு பாத்துக்கிட்டே இருக்காருங்க. அது என்னாச்சுன்னா அப்படின்ற மாதிரி கேட்கும் போதும் மேடம் நீங்க ஏதாச்சும் படத்துல நடிச்சிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க அப்படியெல்லாம் இல்லையம்மா அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்ல உங்களை மாதிரியே ஒருத்தங்களை ஒரு படத்துல பாத்துருக்க அப்படின்ற மாதிரி இவரு சொல்றாரு. லட்சுமியோ ஏதோ கலாய்க்கிறார் போல இருக்கு அப்படின்னு சொல்லி அப்படியே வீட்டுக்கு வந்துடுறாங்க. நைட்டு 9:30 ஆகுதுங்க, இன்னும் நம்ம லட்சுமியோட கணவர் வீட்டுக்கு வரல. எங்க போனாருன்னு இவனுக்கும் தெரியல, அவரு கால் பண்ணாலும் எடுக்கல. அப்ப லட்சுமியோட போனுக்கு இந்த குமுதா மிஸ்னு அவங்க ஸ்கூல்ல ஒரு மிஸ் இருக்காங்கல்ல, இப்ப அவங்க கால் பண்ணி அவங்க தான் வீடியோ ஏதாச்சும் பாத்தியா அப்படின்ற மாதிரி கேட்க, லட்சுமியும் என்ன வீடியோ பாத்தீங்க அப்படின்ற மாதிரி அப்பாவியா கேட்க, ஓய்யோ பாக்கல போல இருக்கு, சரி ஓகே நாளைக்கு ஒருவேளை நீ ஸ்கூலுக்கு வந்தனா எனக்கு கால் பண்ணிட்டு வா ஜாக்கிரதையா இரு அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படியே போனை வைக்கிறாங்க. இப்ப லட்சுமியோட மாமனாரும் அப்படியே வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு இருக்காருங்க. அவர் அந்த வீடியோவை பாத்துட்டாரு போல, அதனால லட்சுமி மேல பயங்கர கோவத்துல இருக்காரு. லட்சுமியும் அப்பாவி தனமா வந்து என்ன நீங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்க, என கூப்பிடவே இல்லை இருந்தாங்க சிக்கன் வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அட ஜீ தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு அவரு ரொம்ப கோவமா உள்ள போறாரு. என்னடா இது
காலையிலிருந்து எல்லாரும் நம்ம கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க, ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வரல, மாமனார் இந்த மாதிரி பண்றாரு அப்படின்ற மாதிரி லட்சுமிக்கும் ஒன்னும் புரியாம தன்னுடைய போனை எடுத்து பாக்குறாங்க. அதுல தாங்க இவங்களுக்கு ஒரு பேர் எதிர்ச்சி காத்திருக்கு. அவங்களுடைய லீக்கான வீடியோவை இவங்க தான் பாக்குறாங்க. என்னடா இது அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு கட்டத்துல நைட் ஒரு 10:30 லட்சுமியோட கணவர் சங்கரும் வீட்டுக்கு வர அவர் அந்த வீடியோவை பாத்திருக்காரு போல. நம்ம லட்சுமிக்கு அங்க என்ன ரியாக்ட் பண்றதுனே தெரியலங்க. அப்படியே உள்ள வாங்க அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே சொல்ல அவரு கோவத்துல லட்சுமியை தள்ளி விட்டுட்டோம் அப்படியே வீட்டுக்குள்ள நுழையிறாரு. இது வரைக்கும் சந்தோஷமா ரொம்ப ஜாலியா இருந்த நம்ம லட்சுமியோட வாழ்க்கை அப்படியே முற்றிலுமா மாறுதுங்க. லட்சுமிக்கு அந்த ராத்திரி என்ன பண்றதுன்னு தெரியாம பால்கனியிலேயே அழுதுகிட்டே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. வீட்டுல ஒருத்தர் கூட ஒருத்தர் கிட்ட ஒழுங்கா மூஞ்சி கொடுத்து கூட பேசிக்காம அப்படியே ஒரு சோகத்திலேயே இருக்காங்க. அடுத்த நாள் ஸ்கூலுக்கு வர லட்சுமியோட ஃப்ரெண்டும் அந்த அமுதா மிஸ்ஸுமே அந்த வீடியோல இருக்கிறது யாரா இருக்குன்னு நினைக்கிற அப்படின்ற மாதிரி அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்க, எனக்கு தெரிஞ்சது அனுப்ப முடியாத வேலையா இருக்குமோ, நம்ம லட்சுமி 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த அனுப்பம தானே லவ் பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படின்ற மாதிரி எல்லாம் இவங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. இங்க நம்ம லட்சுமி வீட்டுல உட்காந்து பயங்கரமா அழுதுகிட்டே இருக்காங்க. இவங்க சரியா சாப்பிட கூட இல்லாங்க. வேலைக்கு போற சங்கருமே அவங்க ஹாஸ்பிட்டல் இருக்கிற கேன்டீனுக்கு கூட போக முடியல. என்ன ஹாஸ்பிட்டல்லயே அந்த வீடியோ வைரல் ஆனதால தன்னுடைய மனைவியை பத்தியான எல்லாரும் தப்பா பேச போறாங்க, நம்மளும் கிண்டல் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி சாப்பிடறது கூட பக்கத்து ஹோட்டல்ல தான் போய் சாப்பிட்டு வராரு. இப்ப வீட்டுல அழுதுகிட்டு இருக்க லட்சுமிக்கும் அவங்க அம்மா கால் பண்றாங்க. என்னமா சாப்பிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்க லட்சுமியும் அழுகைய முழுங்கிட்டு அப்படியே சாதாரணமா பேச, என்னமா வாய்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு அம்மாவும் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா லட்சுமி நான் வேலையில இருக்க கொஞ்சம் கோல்டா இருக்கு, மத்தபடி ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போனையும் வைக்கிறாங்க. இப்ப லட்சுமிக்கு ஆறுதல் சொல்றதுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கால் பண்றாங்க. கால் பண்ணி அந்த விஷயத்தை பத்தி கேட்டாலே லட்சுமி ரொம்ப இரிட்டேட் ஆகுறதுனால யாருடைய கலையை எடுக்கலங்க. லட்சுமியோட கணவர் வேலை முடிச்சுட்டு நைட்டு ஒரு பெட்டி கடைக்கு வந்து அப்படியே தம்மு வாங்கலான்னு வராருங்க. அங்க கடைக்காரங்க அப்படியே லீக்கான வீடியோ பத்தி பேசிக்கிட்டு இருக்க, நம்ம மனைவி வீடியோ பத்தி பேசுறாங்களோ அப்படின்ற மாதிரி இவருக்கு ஒரு தவிப்பு. இப்ப எங்க வீட்டுல இருக்கிற அந்த டிரைவர் இருக்காரு பாத்தீங்களா, இப்ப அந்த டிரைவரும் வேலைக்காரனும் சேர்ந்து டெய் நம்ம மேடம் வீடியோடா அப்படியே பாரு பாருன்ற மாதிரி சொல்ல, ஐயோ என் பொன்னாடி திட்டுவாப்பா நான் எல்லாம் பார்க்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அப்படியே அந்த வேலைக்காரன் சொல்ல, அட பார்த்து என்ஜாய் பண்ற, இப்ப என்ன பொண்டாட்டி பக்கத்திலேயே இருக்கா, எப்படி அடக்கமா இருந்த பொண்ணு இப்ப எப்படி இருக்கா பாடுறா அப்படின்ற மாதிரி லட்சுமிய பத்தி ரொம்ப தரகுறவா பேசிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே அங்க வந்த நம்ம லட்சுமியோட கணவரும் கவனிக்கிறாரு. எதிர்த்து எதுவும் பேச முடியலங்க, அப்படியே அமைதியா போறாரு. இங்க லட்சுமியோட ஃப்ரெண்ட் அந்த குமுதா மிஸ் இருக்காங்கல்ல, இப்ப அவங்களும் வீட்டுக்கு வந்து இந்த விஷயத்த பத்தி பொண்ணு கிட்ட ஷேர் பண்ண, இதுல என்னவா இருக்கு, மேபி அவங்களுக்கு ஏதாச்சும் ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கலாம், கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒன்னா இருந்திருக்கலாம், அதுல ஒன்னும் தப்பு இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன பேச்சு பேசுற, கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி அப்படியே அவங்க அம்மாவும் சொல்ல, அம்மா கால் எல்லாம் மாறிடுச்சு, இப்ப படிக்கிற சில பொண்ணுங்களே கர்ப்பமாம இருக்க சில டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க, நீ என்னன்னா இன்னும் பழைய ஆள மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவங்க பொண்ணு சொல்லிட்டு கிளம்ப, இதை கேட்ட குமுதாவுக்கு ஒண்ணுமே புரியலங்க. இங்க நம்ம ஆர்யாவுமே தன்னுடைய அன்னைக்கு இந்த மாதிரி நடந்ததுல அது குறித்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு போறாருங்க. சம்பந்தப்பட்டவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாதான் கேஸ் எடுத்துக்க முடியும், நீங்களாம் கொடுக்க முடியாது, அவங்கள வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரி போலீஸ்காரங்க சொல்லி விட்டுறாங்க. அவர் அன்னைக்கு நைட்டு மொட்டமடி வந்து பாக்குறாரு. அங்க நம்ம லட்சுமி அதே பால்கனியில உட்காந்து இன்னும் அழுதுகிட்டத பார்த்து அப்படியே ரொம்ப கலங்கி போறாருங்க. இப்ப லட்சுமியோட கணவரும் வீட்டுக்கு வர லட்சுமியும் கணவர் கிட்ட இதை பத்தி பேசலாம் அப்படின்னு பால்கனியிலிருந்து அப்படியே டோர் வழியா நுழைய அப்ப உள்ளே இருந்த தலகாணியையும் பெட்சீட்டையும் அவங்க கணவர் லட்சுமியோட மூஞ்சிலேயே தூக்கி அடிக்கிறாரு. நீ எல்லாம் உள்ளேயே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி கத்துறாரு. இப்ப நம்ம லட்சுமி இந்த மாதிரி ஒடுங்கி போற மாதிரி இருக்கிறதுனால இவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் தேவைப்படுது, நம்ம ஸ்கூலுக்கு கிளம்பி போவோம்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்கூலுக்கும் போறாங்க. இன்னொரு பக்கம் ஆர்யாவும் லட்சுமியோட மாமனார் கிட்ட வந்து, நீங்க மிஸ்கம்யூனிகேஷன் பண்ணிக்கிட்டீங்க, உங்க மருமகளுடைய வீடியோ அது ஒரு ஃபேக் வீடியோ, அவளே கஷ்டத்துல இருக்கும் போதும் மேல நீங்க பேசாம கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்ற மாதிரி அப்படியே அவரும் சொல்ல, ஏதோ ஏதோ ஒண்ணு, இவளால எங்க குடும்பம் மானமே போச்சு, இனிமே அவ பேச்சு எடுத்துக்கிட்டோம், அவ பேரை சொல்லிக்கிட்டோம், இந்த வீட்டுக்குள்ள நுழையாத அப்படின்ற மாதிரி ஆர்யா கிட்ட சொல்றாரு. ஸ்டாஃப் ரூமுக்கு வந்த நம்ம லட்சுமி கிட்டையும், அந்த குமுதா மிஸ் அந்த வீடியோல இருந்தது யாரு, அனுப்பமா அவங்க கிட்ட போன் பண்ணி பேசுறியா, எதுக்காக இந்த வீடியோவை லீக் பண்ணானா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்க லட்சுமிக்கு ஒரு மாதிரி சுருக்குன்னு இருக்குங்க. முதல்ல அது என்னுடைய வீடியோ தானா, நீங்க ஒரிஜினலான்னு கேட்டீங்களா, ஏன்னா நீங்களே முடிவு பண்றீங்களா அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இப்ப கிளாஸ் ரூமுக்கு வந்த நம்ம லட்சுமியுமே பசங்களுக்கு அட்டண்டன்ஸ் எடுக்கும் போதும் பசங்க எல்லாம் பின்னாடி குசு குசுன்னு ஏதோ பேசிக்கிறாங்க. அதுல ஒரு பையன் திடீர்னு லட்சுமி கிட்ட உங்களுக்கு பிடிச்ச டாய் என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, பேபி டால் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல, அந்த வீடியோல நம்ம லட்சுமி பேபி டால் அப்படின்ற மாதிரி செல்லமா கூப்பிட்டு இருப்பாங்க. அப்படியே பசங்க எல்லாம் அதை வச்சு சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த போர்ட்ல நம்ம லட்சுமிய பத்தி கொஞ்சம் தப்பாவும் ஏதோ ஒரு பையன் வந்து எழுதிருக்காங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம லட்சுமிக்கு பசங்களே இந்த மாதிரி எல்லாம் சிரிக்கலாங்களே அப்படின்னு சொல்லி இன்னும் பயங்கரமா அவுட் ஆகுது. இதுல கதறி அழுதுகிட்டு இதுக்கு மேல இந்த ஸ்கூல்ல இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டை நோக்கி கிளம்ப, வாசல் வரைக்கும் அந்த லட்சுமிய குமுதா மிஸ்ஸும் இன்னொருத்தவங்களும் வந்து விட்டுட்டு போக வராங்க. ஆனா அங்க பிரஸ்காரங்களா வந்து நம்ம லட்சுமிய போட்டோ எடுக்கிறது வீடியோ எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வீடியோ கவரேஜுக்கு வந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் ஸ்கூல் படிக்கிற பசங்களுடைய பேரண்ட்ஸ் ஒரு பக்கம் வந்து இந்த மாதிரி மிஸ் எல்லாம் ஸ்கூல்ல சேர்க்க கூடாது அப்படின்ற மாதிரியும் அப்படியே போராடுறாங்க. எப்படியும் நம்ம லட்சுமி அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு
அப்படியே பின்வாசல் வழியா வீட்டுக்கும் ஓடுறாங்க. தன்னுடைய புகுந்த வீட்டுலதான் இந்த மாதிரி பிரச்சனை பார்த்து தன்னுடைய வீட்டுக்கு நம்ம லக்ஷ்மி போலான்னு பார்த்தா இவங்க வீட்லயே இந்த விஷயம் தெரிஞ்சிருக்குங்க. முக்கியமா லக்ஷ்மியோட அப்பா இந்த மாதிரி ஒரு பொண்ணை பெத்ததுக்கு நான் வெக்கப்படுறேன், அவ எதனா கண்ணை கசக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்து அவளை சேர்க்காத, அவளால குடும்பம் மானமே போகுது அப்படின்ற மாதிரி எல்லாம் அவங்க அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்க அதையும் லட்சுமி ஓரமா நின்னு கேட்டு அப்படியே உடஞ்சு போறாங்க. இப்படி யாருமே இல்லாம நம்ம லட்சுமி அவதிப்படும் போதுதான் அவங்க ஃப்ரெண்டு ஷூக்கு கால் பண்ணி அப்படியே மீட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இப்ப அவங்களையும் ரகசியமா ஒரு ஹோட்டல வந்து மீட் பண்றாங்க. அப்படியே நடந்தது எல்லாம் சொல்ல அது உண்மையிலேயே உன்னுடைய வீடியோவா இல்லனா ஃபேக் வீடியோவா அப்படின்ற மாதிரி அவங்களும் கேட்க இப்ப லட்சுமி கிட்ட பதில் இல்ல. சரி ஓகே, உங்ககிட்ட அந்த அனுபவம் முடிய நம்பர் இருக்குல்ல, எனக்கு தெரிஞ்ச இந்த வீடியோவை அவன் தான் ஏதாச்சும் பண்ணி இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணிருப்பா, அவங்க கிட்டயே இந்த மாதிரி பண்ண அப்படின்றத போன் பண்ணி கேளு அப்படின்ற மாதிரி கால் பண்ண சொல்ல அப்படி நம்ம லட்சுமி அவங்களுடைய எக்ஸ் லவரான அனுபவம் ஒரு பையனுக்கு கால் பண்ணி பாக்குறாங்க. ஆனா அவன் எடுக்கல. இப்ப அந்த சூவுமே லட்சுமிய நீ ரொம்ப டிப்ரெஷனா இருக்க, கொஞ்ச நாள் என்னுடைய பிளாட்ல வந்து இரு, என் பாய் ஃப்ரெண்ட் என் கூட இருக்கா பட் இருந்தாலும் பரவாயில்ல நீ வா அப்படின்ற மாதிரி அவங்களும் கூப்பிடுறாங்க. இங்க நம்ம லட்சுமியோட கணவர் வீட்டுக்கு வந்த உடனே நம்ம ரெண்டு பேரும் டைவர்ஸ் பண்ணிக்கலாம், நீ டெய்லியும் கஷ்டப்பட்டு இருக்க, அப்படியே சிம்பதி கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்க, நான் ஏதோ என்ன ஒரு வில்ல மாதிரி இந்த சமூகத்துல இருக்கும் போல, இதுக்கு மேல ஒன்னும் சேர்ந்து வாழ்றதுல அர்த்தம் இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு நாலு நாளுக்கு முன்னாடி நீ தான் என்னுடைய உலகன்னு சொன்ன பொண்டாட்டிய இப்ப டைவர்ஸ் பண்ற அளவுக்கு அவங்க பொருசா வந்து பேசுறாரு. இப்ப லட்சுமி இந்த விஷயத்துல இருந்து வெளியே வர்றதுக்காக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா புக்கெல்லாம் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அதே வேலையில லட்சுமியோட மாமனார் இருக்காரு பாத்தீங்களா, அவருக்கும் தன்னுடைய பையனுடைய எதிர்காலத்தை நினைச்சு அப்படியே ஒரு பயம் வந்து அவருக்கு உடம்பு சரியாம போகுது. லட்சுமி படுற கஷ்டத்தெல்லாம் பார்த்த ஆரியாவுமே லட்சுமி கிட்ட வந்து ஆறுதல் சொல்லி நம்ம ஸ்டேஷனுக்கு வேணா போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுவோமா அப்படின்ற மாதிரி கேட்க, இவங்க ஆல்ரெடி இருக்கிற டிப்ரெஷன்ல சும்மா எப்ப பார்த்தாலும் எதுக்கு அந்த விஷயத்தை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தனக்கு ஆறுதல் சொல்ல வந்த அப்படியே ஆரியாவை பிடிச்சி கத்திடுறாங்க. இப்ப லட்சுமி குடிச்சிட்டு வெளியே வர அவங்க எக்ஸ் லவரான அந்த அனுபவம் கிட்ட இருந்த ஒரு போன் கால், இவங்களும் எடுக்கலான்னு பாக்குறாங்க ஆனா போனை எடுக்க முடியல. அதே வேலையில லட்சுமிய ஸ்கூல்ல வந்து சில பிரஸ் கால கவரேஜ் பண்ணாங்கல்ல, அந்த நியூஸ் எல்லாம் நியூஸ் பேப்பர்லயோ டிவிலயோ வர ஆரம்பிக்குது. இப்படி இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல லட்சுமின்னு ஒரு டீச்சருடைய வீடியோ லீக் ஆகி இங்க பேரண்ட்ஸ் எல்லாம் அந்த டீச்சர் அந்த ஸ்கூலுக்கே தேவையில்லை அப்படின்ற மாதிரி போராடுறாங்க அப்படின்ற மாதிரி அப்படியே சொல்ல, இப்ப அந்த அனுபவமும் லட்சுமியோட போனுக்கு ஒரு மெசேஜ் பண்ணிருக்காருங்க, நான் இப்பதான் நியூஸ்ல பார்த்தேன், உனக்கு நடந்ததெல்லாம் இப்பதான் கேள்விப்பட்டேன், உனக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா என்கிட்ட சொல்லு, உனக்கு நான் இருக்க அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் பண்ண லட்சுமியும் அந்த எக்ஸ் லவரான அனுபம் ஒரு காபி ஷாமுக்கு வர சொல்றாங்க. இப்ப லட்சுமியும் அனுபம் அப்படியே பார்க்கும் போதுதான் ஒரு பயங்கரமான உண்மை வெளியே தெரியுதுங்க. உண்மையாலேயே அந்த வீடியோல இருந்தது நம்ம லட்சுமி தாங்க. மூணு வருஷத்துக்கு முன்னாடி இந்த அனுபம் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிற சமயத்துல நம்ம லட்சுமியும் அந்த அனுபமும் அப்படியே ஒன்னா இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துல இவங்க ரிலேஷன்ஷிப் அப்படியே பிரேக்அப்ல முடிஞ்சதுனால இவங்க ரெண்டு பேருமே அந்த இடத்துல இருந்து பிரிஞ்சிருக்காங்க. இந்த அனுபம் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிற வேலையில ஒரு வீடியோ எடுத்து தன்னுடைய போன்ல சேவ் பண்ணி வச்சிருக்காருங்க. இவர் வாண்டடலா அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணலங்க, தன்னுடைய போனை சர்வீஸ்க்கு கொடுக்கறதுக்காக ஒரு இடத்துல கொடுத்திருக்காரு. சோ அந்த இடத்துல தான் லீக் பண்ணிருக்காங்க. இதை அந்த லட்சுமி கிட்டயும் அவர் சொல்றாருங்க, நீ சர்வீஸ்க்கு கொடுக்கும் போது அதை டெலிட் பண்ணிட்டு கொடுக்க மாட்டியா, இப்படி என்னுடைய வாழ்க்கையே போயிடுச்சடா அப்படின்ற மாதிரி கேட்க, சரி ஓகே இந்த விஷயம் இப்ப நீ லவ் பண்ற பொண்ணுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆ தெரியும், அந்த வீடியோ இருக்கிறது நான் தான் அப்படின்ற மாதிரி சொன்னேன். அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொன்னா, உன்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாலா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்ல அவ புரிஞ்சுக்கிட்டா, உன்னுடைய பாஸ்ட்ல நீ எப்படி வேணா இருந்துக்கோ ஆனா கரண்ட்ல நீ எப்படி இருக்குன்னு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி என் கூட சப்போர்ட்டிவா தான் இருக்கா அப்படின்ற மாதிரி அப்படியே அவரு சொல்றாரு. உடனே லட்சுமி, அப்ப ஒரு ஆம்பளைனா அங்க ஒரு வேற ஒரு சட்டம், பொண்ணுனா ஒரு வேற ஒரு சட்டமா, நான் ஒரு பொண்ணா இருக்கிறதுனால என்னுடைய பாஸ்ட் லைஃப்ல இந்த மாதிரி நடந்த ஒரு விஷயத்த மையமா வச்சு என்னுடைய கணவரும் என்னுடைய மாமனாரும் என் குடும்பமே என்னை ஒதுக்கிடுச்சு, ஏன் ஏதாச்சும் ஒரு சட்டத்துல கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ஏதாச்சும் ஒன்னா இருக்கணும் ரூல்ஸ் இருக்கா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்புன்னு நம்பிதான் உன் கூட ஒன்னா இருந்தேன், ஆனா நம்ம ரெண்டு பேரும் பெரியவனும் யாருமே எதிர்பார்க்கல, ஒவ்வொரு லவ் ஃபெயிலியருக்கு அப்புறமும் ஒரு வாழ்க்கை இருக்குன்னு சொல்றாங்க, அப்படியே என்னுடைய லவ் ஃபெயில் ஆச்சு, அதுக்கப்புறம் இன்னொரு வாழ்க்கையை தேடிக்கிட்டேன், ஆனா முன்னாடி லெவல நீ ஒரு தப்பு பண்ணிட்ட, அதுல அந்த வீடியோ லீக் ஆயிடுச்சு, அதை வச்சு என்ன ஜட்ஜ் பண்றாங்கன்னா என்னடா இது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அங்க அந்த அனுபவம்க்கு என்ன பண்றது தெரியலங்க. இப்ப திரும்பி வீட்டுல உட்காந்து ரவீந்திரநாத் தாகூருடைய புத்தகத்தை எல்லாம் படிக்க, அவரு பெண்களுக்காக எழுதுன நிறைய புத்தகங்களை படிக்கிறாங்க. அதே வேலையில அவங்க கணவருடைய தம்பி அந்த ஆரியா வேற லட்சுமியோட ரூமுக்கு வந்து லட்சுமியை சமாதானப்படுத்தி அப்படியே லட்சுமிக்கு சப்போர்ட்டிவா பேச, நான் உன்ன தெரியாம திட்டிட்டேன் அப்படின்ற மாதிரி அப்படியே ஆரியா கிட்ட அவங்க சாரி கேக்குறாங்க. அப்பதான் அந்த ஆரியா கிட்ட அந்த வீடியோல இருந்தது உண்மையிலே நான் தான், ஆனா அது என்னுடைய பாஸ்ட் லைஃப்ல நடந்த ஒரு விஷயம், அது இப்ப ஆக்சிடென்ட்ல லீக் ஆயிடுச்சு, இதனால நான் ஒரு தப்பான பொண்ணா அப்படின்ற மாதிரி கேட்க, அப்படியாதான் இல்ல நீ பாஸ்ட் லைஃப்ல இங்க நிறைய ஆண்களே நிறைய தப்புகள் பண்ணிருக்காங்க, ஆனா என்ன அதெல்லாம் அவங்க வெளியே சொல்ல மாட்டாங்க, இங்க சட்டங்களும் கட்டுப்பாடுகளும் பொண்ணுங்க மேல மட்டும்தான் விதிச்சிருக்காங்க, அதனாலதான் அவங்களை தப்பா சொல்றாங்க, என்ன ஆனாலும் நான் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பேன் நீ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்த பேச்சு நம்ம லட்சுமிக்கு ஒரு பெரிய ஆறுதலா இருக்குங்க. அந்த ஆரியாவையும் ஆரியாவுடைய தோள்ள சாஞ்சுக்கிட்டோம் அப்படியே நம்ம லட்சுமி அழுதுகிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க கணவர் வீட்டுக்குள்ள வர என்ன இவ அழுது தம்பியை ஏமாத்தி டிராமா பண்றாளா அப்படின்ற மாதிரி தான் அப்படியே மனைவியை சந்தேகப்படுறாரு. கணவர் வந்த உடனே மனைவியும் இவங்க தலகாணி பாய எடுத்துக்கிட்டு
பண்ணிட்டு அப்படியே வெளியே போக, இப்ப எதுக்கு வெளியே போற, டெய்லி வெளியே படுத்து அப்படியே நீ ஒரு நல்லவ மாதிரி காமிச்சிக்கணும், இந்த ஒரு விஷயம் வெளியே தெரியணும் அப்படிதானே அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லைனா மட்டும் வெளியே தெரியாம இருக்க போது, ஆல்ரெடி எல்லாரும் அந்த வீடியோ பாத்துட்டாங்க தானே அப்படின்ற மாதிரி சொல்லி இப்ப அவங்க வெளியே போய் படுக்கிறாங்க. ஆரியா வந்து பேசிட்டு போனதுக்கு அப்புறம் நம்ம லக்ஷ்மியோட டாக்ஸ் கொஞ்சம் மாறுதுங்க, இவங்களுக்குள்ள ஒரு கான்பிடன்ஸ் பிறகுது. அதுக்காக ஆரியாக்கு தேங்க்ஸ்ன்ற மாதிரி ஒரு டெக்ஸ்டும் பண்றாங்க. இப்ப லக்ஷ்மி ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாங்க, இந்த வீடியோ லீக் ஆச்சுன்னா அது என்னுடைய தப்பு இல்ல, நான் என்னுடைய லவ் பண்ண பர்சன் கூட நான் லவ் பண்ற டைம்ல பிரைவேட்டா ஒரு இடத்துல இருந்தேன், அதுலயும் எந்த தப்பு இல்ல, அப்படி தப்பு பண்ணாத நம்ம எதுக்கு என் நேரம் அழுதுகிட்டோம், இந்த சொசைட்டியை பார்த்து பயந்துகிட்டு இருக்கணும், நம்ம நம்மளுடைய வேலையை பார்ப்போம், நம்மளை பார்த்து ஒருத்தன் சிரிக்கிறானா, இப்படி அடுத்தவங்களுடைய பிரைவசியை எட்டி பார்த்த அந்த வீடியோவை பார்த்த அவன் தான் வெக்கப் பண்ணும், நான் வெக்கப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்ப இவங்க தைரியமாவே ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க. அவங்க வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் ஷாக்குங்க, லக்ஷ்மி ஸ்கூலுக்குள்ளெல்லாம் நுழைய கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாம் போராட, லக்ஷ்மி இவங்கள பார்த்து நான் இன்னும் சிலபஸ் முடிக்கல, இது கவர்மெண்ட் ஸ்கூல் தான், நான் இங்க வேலை பார்க்கணுமா இல்லையா அப்படின்றத கவர்மெண்ட் தான் முடிவு பண்ணணும், உங்க வீட்டுல ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி ஆயிருந்தா இப்படிதான் நீங்க ரியாக்ட் பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிற பேரண்ட்ஸ் கிட்டே அவங்கள பார்த்து கேள்வி கேட்க, அங்க இருக்கிறவங்க எல்லாம் பெண்கள் அப்படின்றதுனால இப்ப இவங்களும் புரிஞ்சுக்கிட்டு அப்படியே அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப லக்ஷ்மி ஸ்டாஃப் ரூமுக்கு வராங்க, அவங்க முன்னாடி ஸ்டாஃப் ரூமுக்கு வரும்போதும் பக்கத்துல இருக்கிற ஒரு மேம் இவளுடைய பக்கத்துல எல்லாம் உட்காரதே பாவம்னு சொல்லி எழுந்து போயிருக்காங்க. இப்ப அந்த மேம் கிட்டையும் நான் உட்கார போறேன், என் கை உங்க மேல பற்ற போது, அதனால இப்பவே எழுந்து போங்க அப்படின்ற மாதிரி அப்படியே திமுறாவும் பேசுறாங்க. இப்ப அப்படியே கிளாஸ் ரூமுக்கும் வராங்க, பசங்க எல்லாம் குசு குசுன்னு பேச யாருக்கு தைரியம் இருக்கோ அவங்க முன்னாடி வந்து பேசுங்க, நான் அட்டெண்டன்ஸ் எடுக்க போறேன், நடுவில் உங்களுக்கு ஏதாச்சும் கேள்வி கேட்கணும், என்னுடைய பிரைவசி பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் தாட்ஸ் இருக்குமே அது ஏதாச்சும் இருந்தா என்கிட்ட சொல்லுங்க, இப்பவே பேசி பைசல் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி லக்ஷ்மி சொல்ல, அங்க எல்லா பசங்களும் அமைதியா இருக்காங்க. என்ன பசங்களா போர்டுல என்ன பத்தி எல்லாரும் தப்பா எழுதுவீங்களே, என்ன அதை எழுத காணும், உங்களுக்கு எல்லாம் அடுத்த பொண்ணுடைய பிரைவசினா ரொம்ப பிடிக்குமே, வாங்க எழுதுங்க, உங்க தங்கச்சிக்கு இந்த மாதிரி ஆச்சுன்னா நீங்க இப்படிதானே எழுதுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே அங்க இருக்கிற பசங்க எல்லாம் எழுந்து அப்படியே சாரி மேம் அப்படின்ற மாதிரி சாரி கேக்குறாங்க. இப்ப ஸ்கூல் முடிச்சுட்டு நம்ம லக்ஷ்மியும் நேரா அவங்க வீட்டுக்கு போயிட்டு, அதாவது அவங்க அம்மா வீடுங்க, அவங்க அம்மா வீட்டு கூட நுழையாமையே அப்படியே வாசல் இருந்து ஒரு லெட்டரை அவங்க அப்பா கிட்ட கொடுக்க சொல்லிட்டு இப்ப அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப லக்ஷ்மியோட கணவரும் அவங்க மாமனாரும் குடும்பமானும் போக கூடாதுன்னு சொல்லிட்டு லக்ஷ்மியோட விஷயத்த போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்டா கொடுக்கலான்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதுக்காக இவங்க எல்லாரும் குடும்பமா அப்படியே ஸ்டேஷனுக்கும் போறாங்க. போலீஸுமே அந்த இடத்துல ஆல்ரெடி இவங்க குடும்பத்துக்கிட்ட பேசி அந்த வீடியோ ஒரு ஃபேக்கான வீடியோ, யாரோ கிராபிக்ஸ் ஏஐயோ பண்ணி இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணிட்டாங்க, அதுக்கான கம்ப்ளைண்ட் பேப்பர் தான் இது, இதுல சைன் போட முடியுமா அப்படின்ற மாதிரி லக்ஷ்மி கிட்ட கேட்க, லக்ஷ்மி அதை படிச்சு பார்த்துட்டு சார் இல்ல சார், இப்ப உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு, அது உண்மையிலேயே என்னுடைய வீடியோ தான் சார், கம்ப்ளைண்ட மாத்தி எழுதிக்கீங்க, நான் 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் லவ் பண்ண என்னுடைய பாய் ஃப்ரெண்ட் கூட அப்படியே ஒன்னா இருந்தேன், அந்த வீடியோ தான் இது, இது எனக்கு எந்த ஒரு தப்பாவும் தெரியல அப்படின்னு சொல்ல, உடனே அவங்க மாமனாருக்கு ஒரு மாதிரி ஷிவரிங் ஆகி குடும்ப மானம் போகுது, வா இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி அவங்க பையனையும் கூப்பிட, ஓ உங்க பையனை கூப்பிடுறீங்களா, இவரு கதை பத்தி உங்களுக்கு தெரியாது, சாரோ 2 வருஷத்துக்கு முன்னாடி வேற ஒரு பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காரு, இது வரைக்கும் நான் உங்க பையன் கிட்ட போயிட்டு அப்படி ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டதே இல்ல, நீங்க யோசிச்சு பாருங்க, அவரு முன்னாடி அவர் லவ் பண்ண அந்த எக்ஸ் லவர் அவங்களும் ஒரு டாக்டர் தான், மேபி அவங்க ஒன்னா இருந்திருக்கலாம், ஆனா அது அவங்களுடைய பிரைவசி, ஆனா அதை தலையிடக்கூடாதுன்னு நான் அதை கேட்காம இருந்தேன், நீ பாஸ்ட்ல எப்படி வேணா இருந்துட்டு போ, ஆனா பிரசன்ட்ல என் கூட இருக்கும்போது உண்மையா இரு, அதுதான் என்னுடைய பாலிசி, ஒரு பையனுக்கு வரப்ப யாருமே கேக்குறது இல்ல, ஆனா ஒரு பொண்ணுக்கு வரப்ப மட்டும் ஒரு பொண்ணு இந்த மாதிரி தான் இருக்கணும், இந்த மாதிரி தான் பண்ணணும்னு எதுக்கு நீங்க ஃபார்முலா போடுறீங்க, குடும்பமான போதுன்னு சொன்னீங்களா, அது என்ன குடும்பமான மாமனார், இந்த சமூகத்துல ஏற்ற தாழ்வுகள் இருக்கக்கூடாது, எல்லாரும் சமம்னு சொல்லி போராடுற நீங்க தான் குடும்பமான கட்டுப்பாடு ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் பேசுறீங்க, அப்போ நீங்க பொது போராட்டம்லாம் பண்றதுக்கு தகுதியே இல்லாத ஒரு மனுஷன் மாமனார் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. சரி சார் என்னுடைய கம்ப்ளைண்டை ஏத்துக்கங்க, சொல்லுங்க மேடம் யார் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறீங்க, இந்த சமுதாயத்து மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன் சார், இந்த சமுதாயத்துல என்னுடைய வீடியோவை என்னுடைய பிரைவசியை பார்த்த எல்லார் மேலையும் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன் சார், இதுக்கப்புறம் ஒரு பொண்ணு பிரைவசியா இருக்கிற வீடியோ வெளியே லீக் ஆச்சுன்னா அதை லீக் பண்ணவ மேலையும் அதை பார்த்தவ மேலையும் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன் சார் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயங்களையும் அங்க சொல்றாங்க. அண்ட் அட் லாஸ்ட் இந்த மாதிரியான ஒரு டஃப்பான சுச்சுவேஷன்லயும் எனக்கு ஒரு புரிதலோட என் கூட இருந்தது இந்த ஆரியா தான், இந்த குடும்பத்திலிருந்து இப்படி ஒரு நபரா அப்படின்ற மாதிரி ஆரியாவை பார்த்து நான் வியந்த, உன்னுடைய கேர்ள் ஃபிரெண்ட் ரொம்ப கொடுத்து வச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில இருக்கிற வலியிலையும் அப்படியே ஆரியாவுக்கு கலட்டி கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் அவங்க கையில இருந்து ரிங்கையும் எடுத்து டேபிள் மேல வைக்கிறாங்க. ஆமாங்க, அங்க நம்ம லக்ஷ்மி அவங்க கணவரை அந்த இடத்துல பிரியறதா முடிவு எடுக்கிறாங்க. இந்த மாதிரி புரிதலே இல்லாத குடும்பத்து கூட தன்னால இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து டைவர்ஸ் பண்ணிட்டோம், தன்னுடைய கணவரை பிரிஞ்சும் போறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம லட்சுமி அவங்க அப்பாவுக்கு இன்னொரு லெட்டர் கொடுத்தாங்கல்ல, அந்த லெட்டர்லயுமே நீங்க ஒரு வகையில என்ன ஆனர் கில்லிங் தான் பண்ணீங்க, பொண்ணு லவ் பண்ணா ஆனர் கில்லிங் பண்ற மாதிரி நீங்களும் அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களே பொண்ணை ஒதுக்கி வச்சீங்க, அப்படி ஒதுக்கி வச்ச அப்பா அம்மாவை நான் இதுக்கப்புறம் ஒதுக்கி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி லெட்டர்ல அவங்க எழுதியிருக்காங்க. இப்ப லக்ஷ்மி அவங்களுக்கு நெருக்கமா இருக்கிற எல்லாருமே விட்டுட்டு அவங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் அந்த சூன ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல பிளாட்டுக்கு வர சொன்னாங்கல்ல, இப்ப அவங்களுடைய பிளாட்டுக்கு போறாங்க, அங்க ஒரு நிம்மதியான வாழ்க்கையை அப்படியே ஆரம்பிக்கிற மாதிரி இந்த கதையும் முடியுது. தேங்க்யூ.